வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வத்த குழம்பு பொடி எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மணக்க மணக்க வத்த குழம்புக்கு இந்த இன்ஸ்டண்ட்டாக இந்த மிக்ஸை வந்து நம்ம தயாரித்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பொடி போட்டாலே நல்லா மணக்கும். ஸோ அது செய்ய தேவையான பொருட்கள்: அரைக்கப்பு கொத்தமல்லி விதை, கால் கப்பு கடலைப்பருப்பு, கால் கப்பு துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 7-8 வரமிளகா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெறும் வாணலியில் எண்ணெய் சேர்க்காமல் இதெல்லாம் வறுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் தனித்தனியாக வறுத்துக்கிட்டாலே பரவாயில்ல, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லியை வந்து வறுத்துடலாம். இதனுடைய வறுபதம் வந்து மாறுபடும், ஒன்று ஒன்று ஒவ்வொரு டைமில் வந்து வறுபடும். ஸோ முதல்ல கொத்தமல்லியை வறுத்துட்டு அதுக்கப்புறமா பருப்பை ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். ஸோ நான் கொத்தமல்லியை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். கொத்தமல்லி வாசனை வர வரைக்கும் வறுத்து அதை ஆற வச்சாச்சு. அதே மாதிரி பருப்பையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செவக்க வறுத்துட்டேன். கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் ஒன்றா போட்டு செவக்க வறுத்தாச்சு. இதையும் கொத்தமல்லியோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து வெந்தயம் ஜீரகம் மிளகு அதை வந்து வறுத்துடுவோம். அது ரொம்ப நாளே ஆகாது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அப்படியே வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து போட்டுடலாம். இதையும் வறுத்துட்டு நம்ம தனியாக போட்டுட்டு அப்படியே மிளகாவை வறுக்கும்போது பார்க்கலாம். வெந்தயம் ஜீரகம் மிளகு அதையும் வந்து நான் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டேன். அது எப்போ வாசனை வரும் அப்படின்னா, அப்படியே லைட்டாக அப்படியே செவக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு நல்ல மணம் வரும். ஸோ இதையும் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு கொத்தமல்லியோடு சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம மிளகா வர மிளகா வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா வறுக்கணும். அதையும் நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிளகாவையும் நல்லா செவக்க வறுத்து அதோடு சேர்த்துட்டேன். நல்லா ஆறிடுச்சு எல்லாமே. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக்கிடலாம். அழைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வத்த குழம்பு பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஆற வச்ச எல்லா பொருளையும் போட்டு மேக்ஸிமம் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ மணக்க மணக்க வத்த குழம்புக்கான பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பொடியை யூஸ் பண்ணி எந்த விதமான வத்த குழம்பும் வைக்கலாம். மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், மாங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், இல்லை சில சமயம் காய்கறி கூட போட்டு நம்ம வைப்போம். அந்த மாதிரி எண்ணெய் வச்சாலும் நம்ம எந்த வத்த குழம்பு வச்சாலும் மணக்க மணக்க சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேலுபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.